வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ நம்ம குரூப் ஒன் மைன்ஸ் நான் ஆன்சர் கீஸ் அண்ட் எவால்யூஷன் பற்றி நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் என்ன நிறையா பேர் வந்து எப்படி வந்து இந்த எவால்யூஷன் ஷீட்டை வாங்கணும், ஆர்டி அப்ளை பண்ணுறது அப்படிங்கக்கூடியதை எல்லாருமே வந்து கேட்குறீங்க. அதற்காக இந்த வீடியோ. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இன்னொரு விஷயம் கீ தொடர்பாக வந்து எப்படி வந்து இருவேறுபட்ட விடைகளை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஆர்டிஐயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல ஆர்டிஐ பற்றி சொல்லிடுறேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு தகவலை கேட்டு விண்ணப்பிப்பம் செய்வதற்கு எந்த வகையான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டும் கிடையாது. ஸோ ஒரு அப்ளிகேஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. வெறுமனே நீங்கள் வந்து டாப் ஹெட்லைனில் கூட என்ன தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ரைட் சைட் கார்னரில் வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் வந்து என்ன நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இந்த 10 ரூபீஸ் கோட் ஃபீயோ இல்லை டிடியோ மணி ஆர்டரோ ஏதாவது வாங்கி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி என்ன ஆர்டிஐ ஆக்ட் கீழே இதெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா என்ன இட் இஸ் ஓகே சரியா. ஸோ இதில் வந்து உங்கள் நேம் எழுதிக்கோங்க, உங்கள் அட்ரஸ் ப்ளஸ் உங்கள் ரிச் நம்பர் எங்கேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக என்ன கோ த்ரோ பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். யாராக இருந்தாலும் என்ன நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி இந்த ரோட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நிறையா பேர் என்ன கேட்குறது, சார் முதல்ல நாங்கள் 364 தானே கேட்குறாங்க, நாங்கள் முதல்ல ரூபாய் அனுப்பட்டுமா அப்படின்னா, அப்படி நீங்கள் டைரெக்டாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு மான்ட் ஷீட் அனுப்ப மாட்டாங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிஐஓ அப்ரோச் பண்ணணும். அவங்க தான் என்ன 364 இருந்தாலும் அவங்க ரிப்ளை பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் என்ன அதற்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன டிடியாவோ மணி ஆர்டராவோ அடுத்த உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிப்ளை வந்ததுக்கப்புறம் தான் என்ன நீங்கள் வந்து திரும்ப அந்த பணத்தை கட்டி இது பண்ணணும். முதல்ல நீங்கள் 364 வந்து எடுத்து டிடியோ இல்லை செக்கோ ஏதோ கொடுத்தாலும் என்ன தே வில் நாட் அக்செப்ட், திரும்ப உங்களுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி தான் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க சரியா. ஸோ நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தெல்லாம் என்ன நீங்கள் கேட்கலாம். தென் பிஐஓ போட்டுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி ரோடு இந்த அட்ரஸ்லாம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட் ஒன்று என்ன இதன் மூலமாக கேட்குறேன் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. தென் இதில் என்ன உங்களுடைய மென்ஷன் லிஸ்ட் நம்பர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து தனித்தனியாக கேட்டிருக்கேன், எந்த இடத்துலையுமே என்ன கொஷின் மார்க்காக கேட்காதீங்க சரியா. ஒரு தகவலை கேட்க மாதிரி தான் நீங்கள் கேட்கணும். ஒன்ஸ் நீங்கள் கொஷின் மார்க் போட்டீங்கன்னா என்ன சில நேரங்களில் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்டிஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம திரும்ப அப்பீல் பண்ணி திரும்ப போகணும். அதனால் என்ன அப்படின்னா வந்து இந்த இருக்குல்லையே அதில் போட்டிருக்கு, முதல்ல என்னுடைய ஆன்சர் ஷீட்டோட காப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் எவால்யூஷன் ஷீட் மதிப்பீட்டு தாளுடைய எனக்கு காப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த எவால்வேட்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி என்ன கிரிட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கேட்கலாம். தகவல் இன்னும் இதை தான் நான் கேட்க சொல்கிறேன், தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் யூ ஷுட் ஆஸ்க் சரியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து எவால்வேட்டருக்கு நீங்கள் என்னென்ன தகவல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ஏன்னா நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விடைகளுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து மதிப்பெண் வழங்குறீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒவ்வொரு பேப்பரையும் திருத்துறதுக்கு ஏதாவது வந்து டைம் லிமிட் இருக்கா அப்படிங்கிறது. ஏன் நான் சொன்னேன்னா இந்த எவாலுவேட் பண்ண வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா பெரும்பாலும் வந்து எவால்யூஷன் 1 எவால்யூஷன் 2 டிஃபர் வரக்கூடாது சரியா. ஸோ நிறையா பேர் என்ன அப்படின்னா வந்து காலையில் 10 மணிக்கு வந்துட்டு 5:30 ஆஃபீஸை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஒரு நாளைக்கு என்ன ஒரு 20 பேப்பர் டார்கெட் இருந்துச்சுன்னா அந்த 20 பேப்பர் என்ன ஒரு 2 ஹவரில் முடிச்சுட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா என்ன அப்போது அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு என்ன இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறையா ப்ராசஸ் இருக்குது, பட் என்ன கண்டிப்பாக வந்து நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ண தான் போகிறோம், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதில் என்ன ஏதாவது வந்து ஒவ்வொரு அதுக்கப்புறம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான கீயையும் என்ன அந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி தான் திருத்துவாங்களா இல்லை என்ன ஒரே ஒருத்தர் தான் திருத்துவாரா அப்படிங்கிற தகவலையும் கேட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணுங்கள், இதோட PDF வந்து நான் என்ன ஷேர் பண்ணுறேன் சரியா. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பேர் இதெல்லாம் என்ன 0444-8601-550 இந்த நம்பருக்கு வந்து என்ன எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் அந்த PDF இந்த இதை அப்படி அப்படி அனுப்பிக்கிறேன் சரியா. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதை நீங்கள் குரூப் 2 யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 1 யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. இதற்கடுத்து வந்து இந்த கீ தொடர்பான விஷயத்தில் வந்து டிஎன்பிஎஸ் உடைய முன்னுக்கு பின்னான முரண். ஆக்சுவலி இது வந்து இதற்கு முன்னாடி நடந்த குரூப் 1 தேர்வில் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து என்ன நாங்கள் வந்து ஒரே விதமான கீலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒன்றுன்னு என்ன டிஸ்கிரிப்டிவ் சரியா, டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஆன்சர் கீ அப்படிங்கிறத நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இதெல்லாம் வந்து இட்ஸ் செட் டு பி கைடன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரே விதமான கீ அதாவது ஸ்ட்ரைக் ஜெக்டட் அந்த என்ன 2 பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
அதனால இப்போ இது வந்து நம்ம அப்பீல் போய் கிடைச்சது. இது வந்து 2017 உள்ள கேஸ். தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக ஆர்டிஐயில் வாங்கின ஒரு தகவல். இந்த பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் என்ன டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து என்ன ஹின்ஸ் தான் கொடுப்போம். ஹின்ஸ் என்ன சொல்கிறதுனா ஒரு இண்டிகேட்டிவ், நீங்கள் இப்படிலாம் திருத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கைடு தான் கொடுப்போம். அதனால் என்னென்னா அந்த மாதிரியான கீஸ் எல்லாம் என்ன நம்ம ஆதென்டிகேட் கீயாக கன்சிடர் பண்ண முடியாது, அதனால் என்ன அந்த தகவலை வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் சரி ஓகே, இது ஒரு ரிப்ளை. அடுத்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பேப்பர் திருத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்தது தான் என்ன இந்த ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களாம், அதுபடி தான் இது பண்ணணுமா. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த எக்ஸாமினர் என்ன இந்த ஆன்சர் கீயை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கீயினுடைய அடிப்படையில் தான் மார்க்கை வந்து அவங்க என்ன வழங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ முன்னுக்கு பின் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஆர்டிஐயில் வந்து இருக்குது. நிறையா பேர் வந்து பாதிக்கு நேற்றுலாம் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு வந்து 45 மார்க் வித்தியாசம் ஆகுது, இன்னொருத்தவங்க இன்டர்வியூ போயிட்டு எனக்கு ஒரு 2 மார்க்கால் என்ன நான் வந்து போயிட்டு ஆனால் என் பேப்பரில் என்ன அதிகபட்சமாக வந்து ஒரு பேப்பரில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது எவால்யூஷனில். அப்போது எந்த அடிப்படையில் வந்து இந்த கீ இருக்கு இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன எவால்யூஷன் வந்து நம்ம வி ஷுட் ஃபிக்ஸ் வயா கோர்ட். ஸோ அதுக்கு தான் தொடர்ச்சியாக வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, இந்த ஆர்டி அப்ளை பண்ணுறது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த இருக்குல்ல இதோட PDF வந்து வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.